நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி பூனையும் எலியும். ஒரு ஊர்ல சக்தி அப்படின்னு ஒரு குட்டி பையன் இருந்தானாம். அவங்க வீட்டில் எலி தொல்லை ஜாஸ்தியாகவே இருந்துச்சான். அதனால அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தான்னா, அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சான். என்னடான்னு பார்த்தா, பூனை வளர்த்தா எலி போயிடும், அதனால நம்ம பூனை வாங்கி வளர்க்கலாம் சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சான். அது மாதிரி ஒரு பூனை வாங்கினானா. பூனை வாங்கி வளர்க்க ஆரம்பித்ததும் வீட்டில் இருந்த எலியெல்லாம் ஒன்று ஒன்றா காணா போச்சான். ஒரு எலி சொன்னிச்சான், நம்ம அந்த பூனையை வந்து நம்ம கூட வந்து தோழனாக்கிட்டால் அந்த பூனை வந்து நம்ம சொல்கிறத கேட்கும், நம்மளை சாப்பிடாது அப்படின்னு ஒன்று சொன்னிச்சான். அப்படி இல்லாட்டி அந்த பூனையை நம்ம வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம் அப்படின்னு சொன்னிச்சான். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு எலி கூட்டத்துக்கிட்ட ஒரு எலி கேட்டதுக்கு அதுக்கு பெரிய எலி சொன்னிச்சான், அது ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு கிடையாது, அதனால நம்ம இந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். அந்த மாதிரி பெரிய எலி கூட எலி கூட்டமே போயிடுச்சான். ஆனால் இந்த ஒரு எலி மட்டும் அந்த வீட்டிலேயே தான் இருந்துச்சான். எப்படியாவது அந்த பூனையை வந்து தன்னோட நண்பனாக்கிடணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருந்துச்சான். கடைசியில் பார்த்தா அந்த பூனைக்கிட்ட ஒரு நாள் எலி மாட்டிக்கிச்சான். மாட்டினோடனே எலி சொன்னிச்சான், பூனையாரே பூனையாரே, நீயும் நானும் நண்பனாகிடலாம், உனக்கு வந்து தினமும் தினமும் வேறு நிறைய நிறைய தீனி கொடுக்குறேன், வேறு வேறு வகையான தீனியாக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னிச்சான். நீ தினமும் வந்து பாலும் காஞ்சிருப்பன ரொட்டின் தான் குடிக்கிற, இது இல்லாமல் நான் உனக்கு ருசியாக தீனி எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு பூனை உடனே சொன்னிச்சான், நீ சொல்கிற தீனிக்கு ஆசைப்பட்டு எனக்கு கிடைச்ச ருசியான தீனி ஒன்றை நான் எப்படி விட முடியும், எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு அந்த பூனை வந்து எலியை சாப்பிச்சிச்சான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எப்போதுமே பெரியவங்க பேச்சை கேட்டு நடக்கணும், அவங்க சொன்னால் அது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.